சங்கரன் கோவில் அருகே உள்ள மலையடிக்குறிச்சி, தலைவன்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் புதியதாக அமைக்கக்கூடிய தடுப்பணை பணிகளை நிறுத்தக்கோரி முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் வாசுதேவ நல்லூருக்கு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து கோட்டைமலை ஆறு வழியாக வெள்ளானைக்கோட்டை, பட்டக்குறிச்சி, தலைவன்கோட்டை, மலையடிக்குறிச்சி, தாரகாபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு நீட்சேப நதி என்னும் ஆற்றின் வழியாக மழைக்காலங்களில் தண்ணீர் வருவது வழக்கம். இந்த நிலையில் அந்த பகுதியில் அணையில் இருந்து இரு இடங்களில் தடுப்பணை கட்டும் பணிகள் நடந்து கொண்டு வருகிறது. இதில் மலையடிக்குறிச்சி அருகே கட்டப்படும் தடுப்பணை அதிக அளவு உயரம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்ட போது மட்டுமே தண்ணீர் ஆற்றின் வழியாக வந்து சேரும் என்றும், மற்றொரு பகுதியில் கட்டிடப் பணிகள் நடைபெற்று வரும் அச்சாண்டிக்குளம் தடுப்பணை உயரம் குறைவாக உள்ளதாகவும், அங்கு தண்ணீர் அதிகமாக சென்று விடுவதாகவும் கூறி, தற்போது நடந்து வரும் தடுப்பணை பணிகளை நிறுத்தக்கோரி கிராமத்து விவசாயிகள் முற்றுகையிட்டனர். தடுப்பணை அமைத்தால் இரு தடுப்பணைகளின் உயரம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவும், அப்படி இல்லாத பட்சத்தில் அனைத்து கிராம விவசாயிகளும் நாளை உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்வதாகவும் தெரிவித்தனர். இதற்கு முன்னதாக இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் கோரிக்கை மனு அளித்தும் எந்தவித பயனும் இல்லை, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக சங்கரன்கோவில் செய்தியாளர் பிரபுக்குமார்.